ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேமர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோன் ஹவுஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டோன் ஹவுஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே நான் கேதர் பண்ணி இந்த லார்ஜ் பாக்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோன் ஹவுஸை வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டோன் ஹவுஸ் கட்டுறதுக்கு நம்ம என்கிராம்ஸில் லேண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டோன் ஹவுஸ்க்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லேண்ட் பண்ணணும். ஸோ ஸ்டோன் வால் இருக்குது, ஸ்டோன் ஃபவுண்டேஷன், ஸ்டோன் சீலிங்கு, ஸ்டோன் டோர் ஃப்ரேமு, ஸ்டோன் உட்டன் ரைன்ஃபோர்ஸ்டு உட்டன் டோர். ஸோ நம்ம நார்மலான உட்டன் டோர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரைன்ஃபோர்ஸ்டு உட்டன் டோர், நெக்ஸ்ட்டு ஸ்டோன் பில்லரையும் நான் வந்து லேண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி கட்ட போதில் பெருசாக கட்ட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சில ஸ்லோப்டு வால் எல்லாம் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து கூரை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேர்கேஸ், ஸ்டோன்லேயே செஞ்ச ஸ்டேர்கேஸ், நம்ம வந்து ஒரு மாடி மாதிரியாக கட்ட போகிறதில்ல, நமக்கு வந்து மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு ஸ்டேர் வேணும் இல்லையா. ஸோ அதனால ஸ்டேர்கேஸே நம்ம லேண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நமக்கு டேடு லிட்டில் பியோமியான ஒரு பர்சியூட் நமக்கு அன்லாக் ஆகிடும் கைஸ். இது வந்து நம்மளை ஒரு ஸ்டோன் ஹவுஸ் கிரியேட் பண்ண சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து செகண்ட் லிட்டில் பியோமியா வரையும் நம்ம முடிச்சிருந்தோம். இது வந்து டேட் லிட்டில் பியோமியா. ஸோ இதையும் நம்ம இப்போ அப்படியே ஸ்டோன் ஹவுஸ் கட்டும் போதே கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளை வந்து இப்போ ஸ்டோன் ஃபவுண்டேஷன் கட்ட சொல்கிறாங்க. மொத்தம் 4 ஸ்டோன் ஃபவுண்டேஷன் நம்ம இப்போ கட்டணும். ஸோ நான் கிட்டே இருக்க ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 4 ஃபவுண்டேஷனை வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் சின்னதாக தான் கட்ட போகிறேன் இந்த பர்சியூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாக கட்டுவோம். ஸோ ஸ்டோன் ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து அப்படியே கீழே வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு 4 ஃபவுண்டேஷன் கிடச்சிருச்சு. இதை சுற்றி நம்மளை வந்து டோர் ஃப்ரேம் அண்டு டோர் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டோர் ஃப்ரேம் வந்து நம்ம ஸ்டோனில் கிரியேட் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி நம்ம என்கிராமில் லேண்ட் பண்ணியாச்சு. என்னென்னா இது எல்லாத்தையுமே லேண்ட் பண்ணுறது நிறைய என்கிராம் வந்து செலவாகுது கைஸ். பட் அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை இந்த பெர்சியூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட டோர் ஃப்ரேமும் டோரையும் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் கிராஃப்ட் பண்ணுறதில்ல எல்லாத்தையுமே காட்ட போதில்ல, நான் வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் கிராஃப்ட் பண்ணது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வைக்கிறத மட்டும் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டோர் ஃப்ரேமும் ஒரு டோரையும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை சுற்றி வந்து நமக்கு வால் தேவை. ஸோ ஸ்டோன் வால் தேவை. ஸ்டோன் வாலையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டோன் வால். இதை நம்ம இது பண்ணிவிட்டு ஸோ கிராஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீட்டை சுற்றி போட்டுற வேண்டியதான். ஓகே, நான் கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் அப்படியே கொடுத்துட்டு வந்துதான். ஸோ 4 பக்கமும் வந்து அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி 4 பக்கம் சேர்ந்த ஹவுஸ் மாதிரி கிடச்சிடும். ஸோ ஒரு சின்ன ஒரு 4 பேஸ் இருக்கிற ஹவுஸு. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ரூஃப் போட சொல்கிறாங்க. ஸோ ரூஃபும் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். ஸ்டோன் சீலிங், ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணி கிராஃப்ட் பண்ணி அப்படியே மேலே 4 போட்டுவிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பெர்சியூட் கம்ப்ளீட் ஆகிடும். யா காய்ஸ், ஸோ நமக்கு ஒரு குட்டியான இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. இது நடந்து போனாவே வந்து முடிஞ்சு போய்டும். அந்தளவுக்கு ஒரு குட்டியான 4 இருக்க பேஸ் ஃபவுண்டேஷன் ஹவுஸு. பட் இதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெட்டு மட்டும் வச்சு நீங்கள் வந்து அப்படியே தூங்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வீடு தான் நம்ம இப்போ கட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இன்சைடில் இருக்க சொல்லுவாங்க, நம்ம இன்சைடில் தான் இருக்கும். அதனால் நமக்கு அந்த பர்சீட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யா காய்ஸ், நமக்கு வந்து இப்போ சார் லிட்டில் பியோமியா பர்சீட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து அப்படியே டெமாலிஷ் பண்ண போகிறேன், தர மட்டும் ஆக போகிறேன். ஸோ இந்த குட்டி ஹவுஸை வச்சுட்டு நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து இப்போ ஒரு சூப்பரான ஹவுஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே பெருசாகிருக்கேன். ஸோ இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 8 கல் கிட்ட போட்டிருக்கேன். ஸோ 8 or 10 நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு போட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கமும் ஒரு 10 கல். ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே தான் கிரியேட் பண்ணது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஸோ 4 பக்கமும் வந்து ஒரு பெரிய ஒரு பயஸை கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து நம்ம பில்லர்ஸை வந்து நடப்போகிறோம். ஸோ அந்த பில்லர்ஸுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வுட்டன் ஃபென்ஸ் ஃபவுண்டேஷனை வந்து ஃபஸ்ட் வைக்க போகிறேன். இதை டைரக்ட் பில்லர்ஸை வந்து டைரெக்டாக நம்மளால் வந்து ஸ்டோனில் வைக்க முடியும். பட் இருந்தாலுமே வந்து அந்தந்த இடத்துல கரெக்டாக அது உட்காராமல் இருக்கும் அந்த பில்லர்ஸு. ஸோ அதை உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த வுட்டன் ஃபென்ஸ் ஃபவுண்டேஷனு. இந்த வுட்டன் ஃபென்ஸ் ஃபவுண்டேஷனை வந்து நான் 2 கல் வந்து தள்ளி வைக்க போகிறேன். ஸோ 2 பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து தள்ளி வைக்க போகிறேன். ஸோ இது 2 இருக்கா, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பில்லர்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 கல் தள்ளி தள்ளி தான் வைக்க போகிறேன். ஏன்னா பில்லர்ஸ் ரொம்பலாம் தேவைப்படாது. பில்லர்ஸ் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த கட்டிடத்தை தாங்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். நீங்கள் நார்மலாக வீடு கட்டும்போது பில்லர்ஸ் கட்டுவாங்க இல்லையா, ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி தான் இங்கேயும் அது யூஸ் ஆகும். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கொஞ்சம் வந்து இது போட்டிருக்கேன். ஸோ ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேப் இட்டுருக்குது தெரியும். ஸோ அதுக்கு எதுக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஒரு 6 or 7 கல் இட்டுருக்கோம். ஸோ 7 கல்லுக்கு இந்த பக்கம், அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து இப்போ ஒரு பில்லரை ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே போட்டிருக்கிறது தெரியாது. ஸோ எதுவுமே நான் போடல.
அது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக தான் இருக்க போகுது. இப்போ வந்து நம்ம ஒரு பில்லர்ஸை ரெடி பண்ணிட வேண்டிய டேம்ஸ் பில்லருக்கு வந்து நமக்கு தேவைப்படுற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கேதர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து பில்லர் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த முனையில தான் இந்த பில்லர் வைக்க போகிறோம். ஆனால் இந்த கல்லுக்கு சென்டராக தான் இந்த பில்லர் வருது. இந்த முனையில வந்து அந்த பில்லரு வரவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வுட்டன் ஃபென்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வுட்டன் ஃபென்ஸை இங்கே வச்சிட்டேன்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் வந்து நம்மளோட பில்லர்ஸை நம்மளால் வைக்க முடியும். ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா முனையில் நிற்கிது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த வுட்டன் ஃபென்ஸ் வைக்கும்போது அது கரெக்டாக அந்த டைரெக்ஷனில் வந்து நம்மளால் வைக்க முடியுது. ஸோ நான் வந்து ரெண்டு வுட்டன் பில்லர் ஸ்டோன் பில்லரை வந்து மேலே வைக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்து ரெண்டு ஸ்டோன் ஃபவுண்டேஷன் விட்டு விட்டு ஸ்டோன் பில்லர்ஸை மேலே வச்சு அப்படியே வந்து ஒரு பேஸ் மாதிரி ஒரு பேஸுக்கான மேலே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஒரு இது மாதிரி தாங்கிறதுக்காக இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, நம்ம வந்து இதை ஃபுல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சுற்றி வந்து நான் வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சுற்றி வந்து பில்லர்ஸை எழுப்பியாச்சு. ஃப்ரண்ட் சைடில் எந்த ஒரு பில்லர்ஸுமே இல்லை. இது பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பக்கமும் வந்து கொஞ்சம் பில்லர்ஸ் இருக்கும். ஸோ சைடில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிறது தெரியும். ஸோ அந்த கேப்பை நான் ஃப்ரீ ஸ்பேஸாக தான் விட போகிறேன். இது வரையும் தான் நம்ம வந்து ஒரு ரூமை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பில்லர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னா நம்ம பில்லர்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே கேப் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாத்தையுமே நம்ம வந்து ரொப்ப வேண்டிதான். ஸோ எதை போட்டு ரொப்ப போகிறோன்னா நம்ம வந்து வுட்டன் வால்ஸ் இல்லைனா வுட்டன் டோர் ஃப்ரேம்ஸ் கூட போட்டு ஒப்பலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த இடத்துல வாசல் வரணுங்கிறத செக் பண்ணோம். ஸோ இதை வந்து நான் ஒரு ரெண்டு ரூமாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ மொத்தம் வந்து இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா மூணு ரூம் இருக்க போது. ஸோ இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், இது ஒரு ரூமு, அதுக்கப்புறம் இது ஒரு ரூமு. ஸோ மொத்தம் வந்து மூணு ரூமு. இதை நான் வந்து தடுக்கல் போட்டேன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து தடுத்தேன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன டான் பண்ணுறேன்னா ஸ்டோன் விண்டோ ஃப்ரேம். இந்த ஸ்டோன் விண்டோ ஃப்ரேமுக்கும் ஸ்டோன் வாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த ஸ்டோன் விண்டோ ஃப்ரேமில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். ஸோ அந்த ஓட்டையில் நம்ம வந்து கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ வந்து நீங்கள் கல்லுலேயும் செய்யலாம், பட் மரத்துலேயும் செய்யலாம். பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா க்ரீன் ஹவுஸ் கிளாஸ்னு ஒன்று இருக்குது, விண்டோன்னு இருக்குது, அது வந்து 44th லெவலில் வந்து நமக்கு அன்லாக் ஆகும். அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு விண்டோ மாதிரி செய்ய போகிறேன். ஸோ எதுக்காக அந்த மாதிரி செய்கிறேங்கிறத உங்களுக்கு போக போகவே தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டோன் விண்டோ ஃப்ரேமை வந்து நான் கிரியேட் பண்ணி கிராஃப்ட் பண்ணிட வேண்டியதான். கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டோன் விண்டோ ஃப்ரேம் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டோன் வால் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் விண்டோ ஃப்ரேம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாசலை வச்சிட வேண்டியதான். ஸோ வாசலை வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம். ஸோ வாசலுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தான் நம்ம ஸ்டோன் டோர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரு. இதை வந்து ஒரு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டோரையும் வுட்டன் டோரையும் செஞ்சிடலாம். ஓகே, நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். சென்டராக வச்சிடலான்னு பார்க்குறேன், இங்கே கரெக்டாக வச்சுருவோம், இது ஓகேவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வந்து எங்கெங்கே மொத்தம் மூணு ரூம் இல்லையா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கான ரூமு, இது வந்து சைடில் இன்னொரு ரூமு. இந்த ரூமுக்கும் வந்து நம்ம வுட்டன் டோர் ஃப்ரேம் வச்சிட வேண்டியதான், ஸ்டோன் ஃப்ரேம் வச்சிட வேண்டியதான். முனையிலே வச்சிடலாம். ஸோ அப்போ தான் டக்குன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஒன்று வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஸோ இன்னொரு ரூம் இருக்குது, அதுக்கும் வந்து நான் வச்சிட போகிறேன். ஓகே, இதுக்கு வந்து நம்ம இங்கே வைக்கலாமா, இது வந்து பேக் சைடு போகிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம அப்படியே பேக்கில் வந்து சுற்றிட்டு தான் போனோம்ல, அப்படியே இங்கேருந்தே பேக்கில் போகலாம். நெக்ஸ்ட் வந்து வுட்டன் டோர் ஃப்ரேமையும் வந்து வச்சிடறேன். ஸோ ஸ்டோன் டோர் பில்லரு எல்லாமே ரெடி ஆச்சு. ஸோ இங்கே ஒரு இது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் நாலு கிட்டே வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்குது, இவ்வளோ தாங்க நம்ம மேட்ரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வுட்டன் ஸ்டோன் விட்டன் ஃப்ரேமை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ரொப்பிட வேண்டியதான். அப்படியே ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அது ஃபுல்லாத்தையுமே இந்த ஸ்டோன் வுட்டன் ஃப்ரேமை வந்து போட்டு ரொப்ப போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்மித்தியில் தான் நம்மளால் கிளாஸ் உருவாக்க முடியும், கிளாஸ் விண்டோ. ஸோ இதை வந்து நம்ம உருவாக்குறது கிறிஸ்டல் நிறைய தேவை. ஸோ கிறிஸ்டல் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கேவ்ஸ்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. விண்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம அதை ப்ளேஸ் பண்ணோன்னா கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே ப்ளேஸ் ஆகிடும். ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டன்னு. ஸோ இது வந்து ஒரு டோர் மாதிரி கூட செயல்படும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகும், மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஓகே டன்னு. இப்போ வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாக நான் கட்ட போகிறேங்க. சுற்றி வந்து டோர் ஃப்ரேம், ஸோ வுட்டனு ஸ்டோன் டோர் ஃப்ரேம் போட்டு அப்படியே வந்து அதில் விண்டோவையும் போட்டு விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விண்டோ ஏகப்பட்டது, அப்படியே உள்ள எல்லாமே எல்லா பக்கமும் வந்து எதுக்குமே நான் வாலை யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இதுதான் போட்டிருக்கேன், கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வெளிச்சம் வரும், அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா வெளிச்சம் வரும். ஸோ நம்மளோட ஏரியா கொஞ்சம் இருட்டான ஏரியா தான், இங்கே எப்போ பார்த்தாலுமே மேகமூட்டமாகவே இருக்கும், மழையும் வந்துக்கிட்டு இருக்குமா, அப்போ வந்து வெளிச்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வெளிச்சம் நல்லா வர்றது தான் சுற்றி எல்லா பக்கமும் வந்து கிளாஸில் இருக்கிற டோராகவே செஞ்சுருக்கேன், கிளாஸ் இருக்கிற வாலாகவே செஞ்சுருக்கேன். ஸோ மொத்தம் ரெண்டு ரூம் சொன்னேன் இல்லையா, இது ஒரு ரூமு, இது கொஞ்சம் பெரிய ஹால் மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஃபஸ்ட்டில் போனோன்னே ஒரு ரூம் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் ஒரு ரூமு, இது ஒரு ரூமு,
இது பேக் சைடில் ஒரு உட்டன் இது வச்சிருக்கேன், ஸோ டோர் வச்சிருக்கேன் டக்குன்னு வெளியில் போகிறதுக்கு. ஸோ இவ்வளோ தான், இதுதான் பேஸு. ஸோ பேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிருச்சு. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்து இப்போ நம்ம ரூஃபை போட்டுற வேண்டியதான். ஸோ எப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே போட்டலாம். இதுக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லா பக்கமும் அப்படியே வந்து இந்த ரொப்பிட வேண்டியதான், இந்த ஸ்டோன் சீலிங்கை யூஸ் பண்ணி அப்படியே ரொப்பிட வேண்டியதான். ஸோ நம்ம வந்து ஸ்டோன் சீலிங் எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் சீலிங் போட்டு இருக்கிறது தெரியும். பக்காவாக வந்து ஒரு சூப்பரான ரூமாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் போட்டேன். ஸோ எல்லா பக்கமும் நம்ம போட்டாச்சு. ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் சைட்லேயே வந்து கொண்டு போயிட்டேன். அதாவது நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டுருங்க இல்லையா, சைட்லேயே கொண்டு போயிட்டேன். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு மூணு பில்லர் மட்டும் நான் எழுப்பியிருக்கிறது தெரியும். ஸோ அந்த பில்லர் வந்து இந்த ஸ்டோன் வாலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஸ்டேர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அப்போ தான் நம்ம மேலே போக முடியும். ஸ்டேர்ஸை நான் வந்து பில்ட் பண்ணிடுறேன். ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, ஸோ ஸ்டேர்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேர்ஸை உள்ளே கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுதான். ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா நம்ம அப்படியே மேலே போயிடலாம். ஸோ ஒரு கல் விட்டு நம்ம வச்சோம்னா அடுத்த கல்லுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து சொலன்னு போவோம் ஐஸ், அப்படியே வந்து சுற்றிட்டு போவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஏறி காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டாரு. அப்படியே இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இந்த ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா கீழே இருக்க மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்ன க்ரியேட் பண்ண போகிறேங்கிறத சொல்லிடுறேன் கீழே. ஸோ மேலே வந்து நம்ம ஸ்டோன் டோர் ஃப்ரேமை போட்டிருந்தோம். இந்த ஸ்டோன் டோர் ஃப்ரேமை வந்து அப்படியே சுற்றி நாலு பக்கமும் போட்டேங்க. இப்போ வந்து நம்ம இதை நாலு சைட்லேயும் இங்கேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து நம்ம இதில் போட்டிருந்தான். ஸோ எல்லா பக்கமும் வந்து எல்லா டோருக்கும் வந்து நம்ம வுட்டன் ரெயின்ஃபோர்ஸ்டு டோரை போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அங்கங்கே இருக்கிறது வந்து ஸ்டோன் விண்டோ ஸ்ட்ரக்சரை போட்டு நம்ம ரொப்பி விட்டுறோம். எப்படி நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயே பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து இதை போட்டுடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டோன் விண்டோ ஃப்ரேமை எடுத்து அப்படியே சுற்றி போட்டுற வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து மேலே கீழே எப்படி நம்ம கிளாஸஸ் வச்சு ரொப்பணுமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து கிளாஸஸ் வச்சு ஃபுல்லாக ரொப்பிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மேலே ரூஃபும் போட்டுட்டேன். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளாஸஸ் போட்டுட்டேன், மேலே வந்து ரூஃப் போட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டேர்ஸையும் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டேர்ஸையும் பில்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கொண்டு வந்துட்டேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சீலிங் போட்டுருக்கிறது தெரியும். ஸோ கீழே சைடில் வந்து நான் ஒரு டோ இதை போட்டிருக்கேன். ஸோ ஸ்டேர் கேஸை போட்டு மறுபடியும் வந்து இது மேலே போகிற மாதிரி ஒரு இது, ஸோ மறுபடியும் இது மேலே போகிற மாதிரி இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். கீழே இருக்கிற அந்த சீலிங் மட்டும் நான் எக்ஸ்ட்ராவாக இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கீழேருந்து இப்போ ஒரு ஸ்டேர்ஸ் மூலமா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கும். இதில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு ரூம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி மேலே போகிறதுக்கு ஒரு ஸ்டேர்ஸ் க்ரியேட் பண்ணி அது மேலேயே வந்து நம்மளால் இப்போ க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோன்லேயே செஞ்ச ரைலிங். ஸோ ரைலிங் எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து இப்போ இந்த மாடி மேலெல்லாம் வந்து சுற்றி வந்து ஒரு தடுப்பு தடுப்பு மாதிரி போடுவாங்க, அது ஒரு செவுறு மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரைலிங் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா, ஒரு ரைலிங் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சுற்றி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்க தெரியும். இது என்னென்னா, நம்ம குடுகுடுன்னு ஃபாஸ்ட்டாக ஓடி வரும்போது தப்புன்னு இது வந்து நம்மளை தடுத்து நிறுத்தும். ஸோ நம்ம வந்து கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கோம். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன்லேயே க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதே மாதிரி தான் நான் டாப்லேயும் போட போகிறேன். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம டாப்பில் ஏறிட்டோம்னா இங்கேயும் ஒரு நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இந்த ஸ்பேஸில் நான் ஃபுல்லாத்தையுமே வந்து ஒரு ரூமாக க்ரியேட் பண்ண போகிறதுல ஒரு குட்டி ரூம் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கீழே எப்படி க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு குட்டி ரூம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குட்டி ரூம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படி ஏறிட்டோன்னு நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ரூம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கு இந்த பக்கம் ஒரு ரெண்டு கல், இந்த பக்கம் ஒரு ரெண்டு கல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக ஏதாச்சும் படுத்து தூங்குறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இது தேவைப்படும். ஸோ இந்த ஸ்லோப்டு ஸ்டோன் ரைட்டுங்கிறது வந்து ஒரு கூடாரம் மாதிரி ஒரு ஒரு இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ வெறும் சீலிங் போட்டோம்னா பார்க்குறதுக்கு வந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. அதனால் ஒரு கூடாரம் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்லோப்டு ரூஃப் ஸ்ட்ரக்சர்லாம் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்லோப்டு இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லோப்டு எதை யூஸ் பண்ணலாம், ஸ்லோப்டு வால் லெஃப்ட். இந்த ஸ்லோப்டு வால் லெஃப்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கூடாரம் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஹட் மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோப்டு வால் ரைட்டை யூஸ் பண்ணோம். லெஃப்டை யூஸ் பண்ணுற போல இருக்க மறுபடியும் எடுத்து ரைட்டை யூஸ் பண்ணோம். ரைட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த பக்கம் மேலே வச்சிடணும். ஸோ ஓகே, சென்டராக வந்து நம்ம நார்மலான ஸ்டோன் விண்டோ ஃப்ரேமையே வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நான் வந்து ஆப்போசிட்டையும் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சென்டராக வந்து நான் ஸ்டோன் விண்டோ ஃப்ரேமையே நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோப்டு இதை போட்டுற வேண்டியதான். ஸ்லோப்டு ஸ்டோன் ரூஃபை போட்டு அப்படியே வந்து சைடில் எல்லாத்தையுமே வந்து ரொப்பி விட்டுற வேண்டியதான்.
ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி மேலே கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரொப்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சென்டராக ஒரு பெரிய சைஸில் ஒரு நமக்கு ஒரு ஜெய்சாண்டிக்கான ஹோல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மலான சீலிங் யூஸ் பண்ணி ரொப்பிடலாம். நடுவில் நடுவில் இருக்க கிளாஸஸ்க்கெல்லாம் நான் வச்சு விட்டுறேன். தென் வந்து இந்த சீலிங்கை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நடுவில் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துடலாம். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறது ஒரு குட்டி கூடாரம் மாதிரி இருக்கும். யா கைஸ், நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு தன்னு. ஸோ நமக்கு ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்குது, இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. ஓகே, நம்ம இப்போ வந்து வெளியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ பார்க்க சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், பட் உள்ளே வந்து நம்ம பெருசாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, கீழே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறது தெரியும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிருக்கோன்னு. மொத்தம் மூணு ஃப்ளோர் கைஸ், மூணு ஃப்ளோர் இல்லை ரெண்டு ஃப்ளோரு. ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, அதுக்கு மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரு. ஸோ மேலே வந்து குட்டியாக தான் இருக்கும், கீழே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது கீழே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது மேலே ஏறத்துக்கு நம்மளால் ஏற முடியுது, இருந்தாலும் ஒரு சின்ன ரேம்ப் போட்டுனா இன்னும் ஈஸியாக இருக்குமே பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து ஒரு உட்டன் ரேப்பை லேண்ட் பண்ணி அதை வந்து கிராக் பண்ணி கரெக்டாக டோர் இருக்க இடத்துக்கு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அடையாளமாக கூட இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் டோர் இருக்குது, இதில் வந்து ஏறுங்கிற மாதிரி நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் அப்படியே இதை கிரியேட் பண்ணி விட்டுறேன். ஸோ இது மேலே ஏறுறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் லைட் எல்லாம் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கைஸ். ஸோ நான் வந்து ஸ்டோன் ஃபயர் பிளேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து லேண்ட் பண்ணி இதை வந்து நம்ம வீட்டுக்கு வைக்கலாம். நம்ம வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் வாழ்னாலும் இங்கே எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அது நமக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டு தேவைப்படும். அதனால் வந்து ஒரு ஹீட்டு கொடுக்கறதுக்காக ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன இது பார்க்குறதுக்கும் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். இந்த வந்து பாயினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ வீட்டில் அது வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே கூல் கொடுக்கும், கூல் ஹீட் பண்ணும். வீட்டையே வந்து கூலாக இருந்தாலும் ஹீட் பண்ணும். நம்ம இதில் வந்து வெறும் இதை வுட்டை போட்டு விட்டு எரிய விட்டோன்னா அது பாட்டு வந்து எரிஞ்சின்னு கிடக்கும், நமக்கு வந்து ஹீட்டாகவும் இருக்கும். என்னென்னா லைட்டாக நமக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் வரும், பட்டு அந்தளவுக்கு இதில் வெளிச்சம் வருமானு தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். யா இதில் அந்தளவுக்கு பெருசாக வெளிச்சம் வரல. ஸோ நம்ம இப்போ இருட்டில் தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வெளிச்சம் இல்லை, நம்மளால் அந்த விண்டோவில் இருந்து வெளிச்சம் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பெட்டை ரெடி பண்ணி அதில் வந்து தூங்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஓகே, நம்ம ஒரு சிம்பிள் பெட்டை இப்போ தான் லேனே பண்ணுறேன். இதை லேன் பண்ணி நம்ம இப்போ கிரியேட் பண்ணி வச்சுருவோம், எங்கே வைக்கிறது இல்லை. ஸோ நம்ம வந்து உள்ள ஒரு ரூம் இருக்குது, கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம பெட்டு வச்சு பெட்ரூமாக ஆக்கணுமான்னு சொல்லி பார்க்குறேன். சரி இப்போதைக்கு நம்ம இதை வைப்போம். ஸோ நமக்கு வழியில் என்ன வைக்கிறதுனே தெரியல, ரூம்குள்ளே பெருசு பெருசாக கட்டி விட்டனே தவிர என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இது தேவை கைஸ், வால் டார்ச் தேவை. நமக்கு வந்து நிறைய ரொம்பவே இருட்டாக இருக்குது, ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு குடோன் மாதிரி கட்டி வச்சிருக்கிறதால எல்லா பக்கமும் வந்து இருட்டாகவே இருக்குது. என்ன தான் வந்து நம்ம கிளாஸ் போட்டு கட்டினாலும் நம்ம இருக்கிற ஏரியா வந்து அப்பப்போ வந்து மழை பெய்கிறதால மேகம் ஃபுல்லாக வந்து சூழ்ந்துக்கிறதால நமக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் உள்ளே வர மாட்டேது. அதனால் சேஃப்டிக்காக நம்ம வந்து இந்த வால் டார்ச் வச்சிடலாம். காலையில் நேரத்தில் பிரச்சனை இல்லை, பட் நைட் நேரத்தில் தான் சுத்தமாக ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து ஒரு சாயந்தர நேரத்துலேயே வந்து நமக்கு இருட்டாயிடுது. அது கொஞ்சம் வந்து நம்ம இந்த வால் டார்ச் வச்சுருந்தோம்னா லைட்டாக வந்து நமக்கு வெளிச்சம் இருந்தாச்சுன்னா போதும். நான் வந்து அப்படியே சுற்றி வந்து இந்த வால் டார்ச்சை போட்டு அதில் வந்து நம்ம இந்த வுட்டு போட்டாவே நமக்கு வந்து இது கொடுக்கும். ஸோ லைட்டு கொடுக்கும். ஓகே, நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே போய் காட்டுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ஃபயர் பிளேஸ் இருக்க தெரியும். ஸோ சுற்றி வந்து நான் வால் டார்ச் வச்சுட்டேன். இங்கே வந்து நமக்கு ஒரு ரூம், இது ஒரு ரூமு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ரூம் தான். இந்த ரூம் எதுக்காகனா ஸ்டோரேஜ் மாதிரி நான் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டோரேஜ் லார்ஜ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்து அப்படியே ஸ்டோரேஜ் பாக்ஸ் லைனாக அடிக்கிட்டே போயிட்டு இது ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக கிரியேட் பண்ணிடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஹால் மாதிரி, இந்த ஹாலில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பெட்ரூம்னு இப்போதைக்கு வச்சிருக்கேன், பட் இவ்வளோ பெரிய பெட்ரூம் தேவைப்படாது, இதுலேயும் ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு பார்க்குறேன். பேக்கில் போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டோர் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்க தெரியும், இது வந்து நம்ம வெளியில் போகிற டோர். இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய பொருட்கள்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது எல்லாம் ஏன் வெளியிலே வச்சுருக்கேன்னா இதெல்லாம் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற பொருள், அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே வெளியே வச்சுருக்கேன். இந்த மோர்ட்டரு, ஸ்மித்தி, அப்புறம் ஃபர்னஸு, இந்த ஃபேப்ரிகேட்டர்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணுறதால இதை உள்ளே வச்சா உள்ளே போயிட்டு வந்து எடுத்து யூஸ் பண்ணிங்கிருக்கோம். அதனால் எல்லாத்தையுமே இந்த வெளியில் இந்த ஸ்ட்ரீட் ஸ்பேஸ்லேயே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேர்ஸ்லேருந்து அப்படியே மேலே போகலாம். ஸோ இப்படியே மேலே போனோம்னா இங்கே ஒரு ஹவுஸ் இருக்கும், இது ஒரு ரூமு, இது வந்து ஒரு பெரிய ரூம் தான். இந்த ரூமில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ மொத்தம் வந்து நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது கைஸ். ஆனால் இதெல்லாமே ரொம்ப பெரிய என்ன இது நடுவில் பில்லர்லாம் வருது, இந்த மாதிரி பில்லர்லாம் நான் உருவாக்கவே இல்லையா. கீழே இருக்க அந்த ஃபர்னஸ் இதிலருந்து வருது கைஸ். இது கீழே நம்ம வந்து இந்த ஃபயர் பிளேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து மேலே அப்படியே சிம்னி போல் இருக்குது. நம்ம அதை வச்சோன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே வரையும் போயிடும் போல இருக்குது. இது பார்க்குறது நல்லாவே இல்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணிடலான்னு இருக்கேன். சரி பார்ப்போம், இதை ரிமூவ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் போல இருக்குது. நடுவில் வந்து பெருசாக ஏதோ டூன் மாதிரி வந்துகிட்டு இருக்குது. ஸோ மேலே இதோ இது இதோ இருக்குது பாருங்கள், அப்படியே மேலே இருந்து அப்படியே கீழேருந்து அப்படியே மேலே வரையும் வருது பாருங்கள். இங்கே இதுதான் இந்த இது ஃபயர் பிளேஸு, அப்படியே மேலே அப்படியே வந்து ஒரு புகை மாதிரி வருது பாருங்கள்.
ஸோ இதை தான் நம்ம வந்து தூக்கி விட்டுனோம். மேலே வந்து அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இது ஒரு ரூம் கைஸ், இந்த ரூம்லேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க கைஸ், என்ன பண்ணலாம். ஸோ மொத்தம் நம்ம கிட்ட வந்து மூணு ரூமும் சும்மாவே கிடைக்கு. ஸோ என்ன பண்ணுறதுங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோன் ஹவுஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கட்டியிருக்கோம். பட் அதான் கட்டினதுக்கு என்ன பண்ணுறது தான் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், போக போக நம்ம ஏதாச்சும் ஒன்று ஒன்று சூப்பராக கொண்டு வந்து உள்ளே வைக்கலாம். ஸோ இந்த ஸ்டோன் ஹவுஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.